ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இம்ரான் தாகிர், இவங்க ஒரு ஸ்பின் பவுலர். இவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது இம்ரான் தாகிரை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் நடந்த மேட்சில் இம்ரான் தாகிருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுச்சு. இதனால் இம்ரான் தாகிருக்கு பதிலாக டுப்ளசிஸை அணியில் சேர்த்துருந்தாங்க தோனி. இந்நிலையில் இப்போ இம்ரான் தாகிருக்கு உடல்நிலை சரியானதுனால மறுபடியும் அணியில் ஜாயின் பண்ண போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் நடக்கிற மேட்ச்ல இம்ரான் தாகிர் கலந்துக்க போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இம்ரான் தாகிர் இல்லாததுனால தான் அணியில வந்து டுப்ளசிஸை சேர்த்திருந்தாங்க. இப்ப இம்ரான் தாகிர் மறுபடியும் அணியில சேர்றதுனால டுப்ளசிஸ் இல்லைன்னா சாம் வில்லிக்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அணியிலேருந்து விளக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இந்நிலையில தோனி வந்து இவங்க ரெண்டு பேர்த்துல யாரும் வந்து அணியிலேருந்து விளக்க போறாங்க அப்படிங்கறத மேட்ச் நடக்கும் போதுதான் தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறுபடியும் இம்ரான் தாகிர் அணியில வந்து சேர்ந்ததுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இது குறித்து இம்ரான் தாகிர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் குணமாகிட்டேன், உங்களோட அன்புக்கு நன்றி. பெங்களூருக்கு நான் மேட்ச்ல கலந்துக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். எட்ரா வண்டியை போடுறா விசில அப்படின்னு வந்து ட்விட்டர்ல ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.